இது வரைக்கும் நட்டில. இந்த பாருங்க, இந்த பகுதி மாமரம் கவாத்து பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வெட்ட மட்டுந்தேன்னா இந்த மாதிரி செடி வந்து படராது. உடம்புல வந்து நகம் முடி அதிகமாக வளர்த்து நம்ம வந்து வெட்டல. அந்த மாதிரி மரத்தை பொறுத்த வரைக்கும் உயிராக இருக்குள்ள வந்து வேல்யூவே கிடையாது. ஏன்னா திரும்ப இந்த இடத்துல வந்து துளிர் வரத்து நிறைய வாய்ப்பு இருக்காது. என்னோட நல்லா இருக்கிற மரத்தை வெட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபுல்லாகவே கவாத்து பண்ண மட்டும் தான். ஏன்னா இது வந்து கட்டிங்கும் அதே மாதிரி செடிக்கும் டேமேஜும் வராது. 1.5 அடி உயர்ந்தான் இருக்கும். இப்போ மழை காலத்தில் அவாய்ட் பண்ண, கோடை காலத்தில் வந்து கவாத்துக்கு அப்படியே உரமாக போட்டுருக்கு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் இருக்கிறது. இது முக்கியம் வந்து ஒட்டு ஜாயிண்டான இடம். இது வந்து நம்ம சேனலில் உங்களை வரவேற்பு நண்பர்களே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவாத் பண்ண போகிறோம். திராட்சை கொடி, இது வந்து பன்னீர் திராட்சை. கவாத் பண்ணாமல் விட்டால் ஈல்டிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடையாதுங்க. பாருங்கள் கோடி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த கோடி நான் அந்த மரத்து மேலே ஏற்றி விட்ருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் ஈல்டு கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம்னா, நான் கவாத்து ஒழுங்கான முறையில் பண்ணலை. இப்போ கவாத்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ திராட்சை இல்லைன்னா செடி வெட்டுறமே இது பண்ணுறமே இது காய்க்குமா காய்க்காதா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வேணாம். இது வந்து பன்னீர் திராட்சை. கவாத்து பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி வந்து நம்ம கத்தியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சிசர் ஒன்று வாங்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கட்டிங்கும் அதே மாதிரி செடிக்கும் டேமேஜும் வராது. தப்பாக இந்த இடம்லாம் காஞ்சி போயிடுச்சு. கவாத்து வந்து பார்த்திங்கன்னா திராட்சைக்கு வந்து கவாத்து பண்ணால் தான் ஈல்டிங்கே ஆரம்பிக்கும். இப்போ செடி ஹெல்த்தாக தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பன்னீர் திராட்சை தான். இது செடி வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஆனால் பிரான்ச்சஸ் நிறைய விட்ருக்கு. ஆனால் எல்லா பிரான்ச்சஸும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. எல்லா பிரான்ச்சஸும் அலோவ் பண்ணால் அதுக்கு தேவையான சத்து போதுமான சத்து கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ணால் கவாத்து வந்து நம்ம முறையாக பண்ணினே இருக்கணும். அதுக்காக தான் அந்த முறையை நம்ம வந்து கையில் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பிரான்ச்சில் நான் 2 கிளை மட்டும் தான் அலோவ் பண்ண போகிறேன். மீதி எல்லாத்தையுமே நான் கவாத்து தான் பண்ண போகிறேன்னு சில பேர் நினைக்கலாம். என்னடா நல்லா பச்சையாக இருக்கிற செடியை ஒரு வெட்டுறாரு, இது ஏன் இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் கவாத்துன்றது நம்ம உடம்புல வந்து நகம் முடி அதிகமாக வளர்த்துற நம்ம வந்து வெட்டுறல அந்த மாதிரி தேவையில்லாத பார்சல்லாம் நம்ம வெட்டி விட்டால் தான் வந்து காய் ஈல்டிங்கே ஸ்டார்ட் ஆகுமே. இந்த கோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து பாருங்கள் நீங்கள் அப்படியே கண்டினியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ஓடிச்சு கோடி. அந்த எண்டிங்க்கும் இந்த எண்டிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலேயே இருக்கும். மொத்தலேருந்து இந்த காட்டுற பாருங்கள். இது வந்து நான் இந்த இலந்தபாழை செடி மேலே தான் கோடியை படைத்து விட்ருக்கேன். ஆனால் இந்த பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தேவையில்லாத பிரான்ச்லாம் இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கோம். அதை நம்ம கவாத்து பண்ணி விட்டே ஆகணும். கவாத்துக்கு இந்த பொருள்லாம் வந்து எங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டன் உங்கள் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தியை வச்சு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கவாத்து பண்ணுறது நல்லா இருக்காது. ஏன்னா இது ஃபினிஷிங்கும் அதே மாதிரி மரத்துக்கு அந்த டேமேஜும் வராது, செடிக்கு அந்த டேமேஜும் வராது. இது பார்த்தீங்கன்னா கட்டிங் சூப்பராக விழுவோம். நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குதே பாருங்கள். பிளாஸ்டிக்கில் இதிலே பிளாஸ்டிக்கில் வரும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் வாங்காதீங்க. இரும்பில் இருக்குதே பாருங்கள். ஏன்னா இரும்பில் இருக்குது நல்லா லைஃப் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து இது எனக்கு செடி காய்ஞ்ச மாதிரி தெரியுது. அதனால் மொத்தமாக நான் கவாத்து போடலான்னு இருக்கேன். காய்ஞ்சி தான் போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிரான்ச் அலோவே பண்ணக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஃபங்கஸ் போகிற மாதிரி செடி மொத்தமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதால் என்ன பண்ணால் கவாத்துன்றது ஒரு செடிக்கு முக்கியமாக அவசியமான ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி இவ்வளோ தூரம் ஓடி நம்மளுக்கு இன்னும் ஈல்டாக வரலங்க பாருங்கள். மொத்த கொடி நாங்கள் கவுறு மாதிரி இருக்குது. மொத்த செடியும் நான் தேவையில்லாதவெல்லாம் நான் கவாத்து தான் பண்ண போகிறேன். அந்த பச்சையாக துளிர் இருக்குது பாருங்கள், அந்த பிரான்ச் மட்டும் தான் அலோவ் பண்ண போகிறேன். இது தேவையில்லாதெல்லாம் நான் கவாத்து தான் பண்ண போகிறேன். இது வரைக்குமே வெட்டிடலாம், ஒன்றும் திரும்ப துளிரும். இது வரைக்கும் மாட்டிடலாம். இந்த பாருங்க, இந்த பகுதி வந்து பச்சையாக இருக்கா, மீதி இந்த பகுதி ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. இது மட்டும்தான் இப்போ நம்ம புதுசாக அலோவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மேலே ஏறின பகுதியும் வெட்டிடலான்னு இருக்கேன். இதையும் வெட்டிடுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு பகுதியுமே தேவையில்லை. புதுசாக இது மட்டும்தான் இப்போ வளர போகுது. இப்போ திராட்சையில் இது மட்டும்தான் அலோவ் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஈல்டிங் கிடச்சிருச்சு. இப்போ இது மட்டும் நான் பந்தல் போடலை. இப்போ இயற்கையாகவே அப்படியே மரத்து மேலே படர்ந்து அப்படியே காய்கறி வைக்க வச்ச பழங்கள் வைக்கின்ற மாதிரி எதிர்பார்த்துன்னு இருக்கேன். இப்போ இருக்கிற பிரான்ச்சில் இந்த பிரான்ச்சை மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இப்போ பந்தல் போடணும்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கொடி வந்து இதுக்கப்புறம் படத ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு பிரான்ச் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்கேன் பன்னீர் திராட்சையில். இப்போ இந்த பிரான்ச்செல்லாம் வந்து அது இன்னும் கொஞ்சம் பெருசாகி ஓட்டணும். அதுக்கப்புறம் தான் பந்தல் போடலான்னு இருக்கிறேன். இலையை பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ கனடா நாட்டுடைய இலையை பார்த்தீங்கன்னா அது திராட்சை இலை மாதிரி தான் இருக்கும். அதே ஷேப் தான் இதுவும்.
காவாத்தோடைய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அதை இப்போ கண் கூடவே பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த ஒரு பிரான்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மாதிரி காவாத்து போனதான். இப்போ இந்த பிரான்ச் வந்து நான் வெட்டாம விட்டுருந்தேன்னா இந்த மாதிரி செடி வந்து படராது. இப்போ வந்து நம்ம ரொம்ப உயரத்தில் வந்து ஏறி காய்கறியில் பறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காவாத்து பண்ணுறது பிறகு கீழே பட ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக தான் காவாத்து வந்து ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. காவாத்து பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புது பிரான்ச்சஸ் வளர்க்கறத வந்து நம்ம தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ நேராக செடி வளர்ந்துச்சுன்னா வந்துங்க நீங்கள் வந்து பறிக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். ஒரு பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 10-20 கம்மி இல்லாமல் இருக்குது. அதோட தரைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 உயர்ந்தான் இருக்கும். இப்போ ஈஸியாகவே பறிக்க முடியாது. காவாத்து பண்ணலாம், மரத்து மேலே ஏறி பறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பழத்தை நான் பறிக்கிறேன். இது ஹர்கா கிரெயின். ஹர்கா கிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தோடைய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் தான். இதுதான் இதுக்கு ஸ்பெஷல். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நண்பருக்கு வந்து சாப்பிட கொடுக்குறேன், இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். இது சைடில் பறந்த எல்லாத்தையும் விட்டு இது வந்து நேராக போயிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி போயிருக்கோம். அவ்வளோ ஹைட்டில் நம்ம ஏறி பறிக்க முடியாது. அதுக்காக தான் வந்து காவாத்துன்றது ஒரு தேவையான இதுவாக இருக்குது. காவாத்து பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. அந்த இன்னொரு கொய்யா மரம் காட்டுற மாதிரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் காவாத்து பண்ணல பாருங்கள். காவாத்து பண்ண மரத்துக்கும் காவாத்து பண்ணாத மரத்துக்கும் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இதில் நான் எப்படி ஏறி காய்கறியில் பறிக்க முடியும்? இன்னும் ஈல்டிங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் இது ஏன் கவாத்து பண்ணாமல் வச்சுருக்குன்னா இந்த மரம் வந்து மரமாக வளர்ந்தால் தான் வந்து ஈல்டிங் அதிகமாக கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த செடியை கொடுத்தவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து கவாத்து பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆனால் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்பேன். காய்கறி ரொம்ப உயரத்தில் வந்து வைக்கிறோம் இல்லைன்னா கவாத்து தான் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்து நிறைய பிரான்ச்சஸ் செலவு பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே கவாத்து பண்ணாமல் விட்டது தான். ஆனால் இன்னும் ஈல்டிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கல. கவாத்து பண்ணால் கொஞ்சம் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். இது காவாத்து பண்ணாத மரம் பார்த்துங்க. காவாத்து பண்ண மரத்துக்கும் காவாத்து பண்ணாத மரத்துக்கு இதுதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம். அதனால தான் காவாத்து வந்து ஒரு தேவையான ஒரு இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது பாருங்கள், இது சந்தன மரம். கிட்டத்தட்ட நிறைய பிரான்ச்சஸ் நிறைய வருது. அதை காவாத்து பண்ணுறது மஸ்ட் தான். ஆனால் அதை பாருங்கள், பெண்டாகவே இந்த மாதிரி பெண்டாக வரவே கூடாது செடி. நேராக போனாலே உங்களுக்கு நேரத்தை நிறைய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணாது, இது பண்ணாது. அதுக்காக தான் வந்து கவாத்துன்றது தேவையான இது. மரம் நேராக வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய இடத்த வந்து நெயில் கொடுக்காது. இதெல்லாம் வந்து அப்படியே நான் வந்து வேறு எதுக்கும் இப்போ இது வெட்டர் நான் வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போகல. இங்கே தான் வந்து இதுக்கு அப்படியே உரமாக போட்டுருது. இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சிசரால் வெட்ட முடியாது. இது வந்து கத்தியால் வெட்ட மட்டும் இதுக்கு தனியாக ஒரு பிளேடு ஒன்று வச்சுருக்கேன் வீட்டில், ஆஷக் பிளேமரு. அதை வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இதால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுறேன். மரம் வந்து ரொம்ப முதிர்ச்சியார ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா வந்து இதை பாருங்க, காய் வச்சுருப்பாருங்க. சொன்னல கருவேப்பிலை பழம் மாதிரி ஒரு பழம் வைக்கணும் சொல்லிட்டு வச்சுருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பழம் வைக்கிறதுனா மரத்துக்கு வயசு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கவங்களும் வந்து வேல்யூவே கிடையாது. அது செத்ததுக்கு அப்புறம் தான் வேல்யூவே. செத்ததுக்கு அப்புறம்னா வந்து மரம் வந்து வெட்டி காயணும். காயத்துக்கு அப்புறம் இயற்கையாகவே அதுலேருந்து ஒரு மனம் வரும். அதுக்கப்புறம் தான் இதோடைய மதிப்பே பன்மடங்கு கூடுமே. கவாத்து வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மழைக்காலங்களில் பண்ணக்கூடாது. சரி, நம்ம வியூவர்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இப்போ மழைக்காலன்றதால பரவாயில்ல, நானும் சென்னைக்கு வேலை நிமித்தமாக வெளியே போயிடுவேன், இப்போ அம்மாவாலேயே முடியாது, அதனால தான் நான் கவாத்து பண்ணுறேன். மழைக்காலத்தில் மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ கவாத்து இந்த இடத்துல பண்ணுறீங்கன்னா வந்து மழை துளி பட்டுச்சுன்னா இந்த இடம் அழுக ஆரம்பிச்சிடும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, மழை காலத்தில் அவாய்ட் பண்ணுங்க. கோடை காலத்தில் வந்து கவாத்து இது பண்ணுங்கள். கவாத்து பண்ண முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. கவாத்து பண்ண முடிஞ்ச உடனே தண்ணி வந்து செடிக்கு பாய்ச்சணும். ஏன்னா கவாத்து பண்ணக்குள்ளே வந்து நிறைய பிரான்ச்சஸுக்குள்ளே மரமே வந்து ட்ரையான ஸ்டேஜுக்கு வந்துடும். கவாத்து பண்ண முடித்த உடனே என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் வந்து தண்ணியை அலோவ் பண்ணுங்கள் செடிக்கு. நானும் அம்மாவும் வடலூருக்கு வந்து சத்திய ஞான சபைக்கு போயிருந்தோம், வள்ளாறு இதுக்கு. அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு நீங்கள் ஒரு ஒரு குழந்தை பார்த்தாலும் ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு தனியாக பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு போட்டு வைக்கணுன்ற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு செம்மரமோ ஒரு சந்திர மரமோ நீங்கள் வச்சுட்டா போதும். நான் வைக்கக்குள்ளே இவ்வளோ ஃபீட் தான் இருக்குது, ஒரு 1.5 ஃபீட் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணெய் விட அதிகமாக உயரமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ உயரமாக வந்து நீங்கள் நர்சரி காலம் வாங்கினா அந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரேஞ்சுக்கு போகும். நான் வைக்கக்குள்ளலாம் வந்து இதுக்கு பராமரிப்புன்றதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ இதே நான் காவாத்து பண்ணுறேன் பாருங்கள். காவாத்துன்றது வந்து எதுக்காகனா அதை பாருங்கள், தேவையில்லாத பிரான்ச் வந்து இப்போ சைடில் இதுமாரி முளைக்குள்ளே வந்து நம்ம காவாத்து பண்ணி விட்டுருணும். நான் ஏற்கனவே நிறைய காவாத்து பண்ணதால தான் இவ்வளோ ஹைட் அப்படியே வளர்ந்துருக்கு. காவாத்து பண்ணக்குள்ளே முக்கியமான இதுனா வந்து மரம் டேமேஜ் ஆகக்கூடாது, பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி தேவையில்லாத பிரான்ச் நீ கழிச்சு விடுனா கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் விடாது.
ரெண்டு செடி வாங்கணும் நாங்கள், நானும் அம்மாவும். ரெண்டு செடி இல்லை, இந்த செடி தான் நல்லா ஃபீட்டு கொஞ்சம் நேராகவே வந்திருக்கு. இந்த செடி வந்து பிரான்ச் ஒன்று இருக்குது, ஆனால் இப்போ ரெண்டு பிரான்ச் இருக்குது, ஆனால் அதில் ஒரு பிரான்ச் மட்டும் தான் அலோவ் பண்ண போகிறேன். ஒரு பிரான்ச்சை வந்து வெட்டிடலான்னு இருக்கேன். என்னடா நல்லா இருக்கிற மரத்தை ஒரு வெட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. தேவையில்ல பிரான்ச் வந்து நம்ம களை எடுக்கிற கணக்கு தான் இது. இப்போ இந்த பிரான்ச்சை அலோவ் பண்ணல நான், இது இதோட கட் பண்ணக்கூடாது, மொத்தமாகவே கட் பண்ண. ஏன்னா திரும்ப இந்த இடத்துலேருந்து துளிர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் மொத்தமாகவே வெட்டுறது பெஸ்ட்டு. இப்போ இந்த ஒரு பிரான்ச் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை பாருங்கள், துளிர் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து நம்ம வெட்டி விட்டுருணும். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 10 அடி 15 அடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம கவாத்து பண்ண தேவையில்லை. இதெல்லாம் டிம்பர் வேல்யூ மரம், மரமாக வெட்டி விற்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் விற்கும். செடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனிங் பண்ணுறேன், கவாத்து பண்ணுறேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் சொல்லுவாங்க. இதோ பாருங்கள், இப்போ ஏன் இந்த இது கவாத்து பண்ணுறேன்னா, நான் இந்த இடத்துல ஒட்டு கட்டியிருக்கேன். இதோ பாருங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள் பிரான்ச்சஸ். இதுதான் வந்து ஒட்டு ஜாயிண்டான இடம். இது வந்து வேறு மரத்தோடைய இலை, ஏற்கனவே வந்து நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒட்டு பற்றி. இது சக்ஸஸ் ஆனது. நிறைய பேர் வந்து ஒரு மரத்தோட ஒரு மரம் வச்சா வந்து கமெண்ட்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க, அது உண்மையாக சாத்தியம் அப்படின்றது இதை கண்கூடாகவே நீங்கள் பாருங்கள். ஒட்டுன்றது சாத்தியம் தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரே மரத்தில் 50 வகையான பழம் பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 10 பழம் வந்து நான் கட்டிட்டேன். அது அது வந்து ஒரு செடி கட்டியிருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம வந்து இன்னொரு செடி காட்டணும். இது வந்து ஏன் இந்த இடத்த ப்ரூனிங் பண்ணணும், ஏன்னா இந்த சத்துலாம் வந்து இதுக்கு போகிற சத்துலாம் இந்த பக்கக்கல்ல போகிற இதுலாம் வந்து எடுத்துக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரூனிங் பண்ணணும் இந்த இடத்த. இப்போ வந்து இந்த ப்ரூனிங் பண்ணதில் இப்போ மொத்த சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சுக்கு தான் வருமே. மாமரம் கவாத்து பண்ணியிருக்கேன். இது வந்து கோடை காலத்தில் வெட்டணுந்தான். இப்போ மழை காலத்துலாம் வந்து மாமரம்லாம் வந்து எந்த மரமே சரி மழை காலத்தில் வெட்டக்கூடாது. இது முன்னாடியே வெட்டணுந்து பாருங்கள், இது தெரியுது பாருங்கள். ஏன் இந்த இடத்துல கவாத்து பண்ணியிருக்கேன்னா வந்து மரம் வந்து சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கணும், சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கணும். அதே மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும் மரத்துக்கு. ரொம்ப அடர்ப்பாக இருந்ததுன்னா வந்து காய் வைக்கிற இது வந்து பருவம் வராது. அதுக்காக தான் வந்து இந்த மரத்தை கவாத்து பண்ணுங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான காய் தான் வச்சுருந்தது. இந்த வருஷம் கவாத்து பண்ணதால் அதிகமான ஈல்டிங் கொடுக்கும் அந்த வருஷம். இது வந்து ஒட்டு பெங்களூர் மாமரம் தான் இது. இது மட்டும் இல்லை, அந்தாலும் ஜவ்வாரி இருக்குது. ஜவ்வாரி இன்னும் கவாத்து பண்ணலாம், அது எப்படி பாருங்க. கவாத்து பண்ணதுக்கு கவாத்து பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து காட்டுற வருவாங்க. இருந்தால் வந்து மரம் வந்து ஈல்டிங் கொடுக்காது அந்த அளவுக்கு. இப்போ வந்து சூரிய ஒளி காற்று நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் அடுத்த மாதம் வந்து அடுத்த வருஷம் வந்து கவாத்து பண்ணலான்னு இருக்கேன். இந்த பகுதியில் தான் வெட்டுவேன். இப்போ இந்த பகுதியெல்லாம் வெட்டிட்டுனா வந்துங்க, இந்த பகுதியில் வந்து நல்லா ஃப்ரீயாக சூரிய வெளிச்சம் நல்லா கிடச்சின்னா வந்து காய் வைக்கும். நம்ம ஆசைப்படுறது எல்லாமே ஒரு மரம் வந்து வச்சா அதுக்கான பலன் கிடச்சா தானே நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த இதுதான் நம்ம எதிர்பார்ப்போமே. நீங்கள் கவாத்து பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ஈல்டிங்கே கிடைக்காது. மரம் மட்டும்தான் வளரும், காய் காய் அதிகமாக வைக்காது. அதுக்காக தான் கவாத்து வந்து ஒரு தேவைன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன்னு. ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு முறை கவாத்து இருக்குது. அதுக்கு சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள்.